தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஜூன் மாதம் வளர்பிறை திதியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் சுபமுகூர்த்த சுப தினத்தில் பிறக்கின்றது. ரிஷப லக்னத்தில் பிறக்கும் இந்த மாதத்தில் சூரியன் மாதத்தின் முதல் பாதியில் ரிஷபத்திலும் பின்னர் மிதுனத்திற்கும் பெயர்ச்சி அடைகின்றார். சுக்கிரன், புதன், ராகு ஆகியோர் இந்த மாதம் மிதுனத்தில் சங்கமிக்கின்றனர். 4ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரிஷபத்திற்கும், புத பகவான் 21ஆம் தேதி அன்று ரிஷபத்திற்கும், 18ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கும் பெயர்ச்சி அடைகின்றனர். சனி பகவான் தொடர்ந்து மகரத்தில் வக்ரகதியில் இருக்க உள்ளார். அவரை போலவே குரு பகவானும் வக்ரகதியில் தொடர்ந்து மகரத்தில் இருக்க உள்ளார். கேது பகவான் தொடர்ந்து தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் நிலம், விவசாயம், காவல்துறை, மருத்துவம் ஆகியவைகள் மூலம் லாபம் ஏற்படும். உங்கள் தொழிலில் ஏற்பட்ட முடக்கம் ஓரளவு முடிவிற்கு வரும். குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் பொன்னான மாதம் என்று கூறலாம். உங்களுடைய செயல்களுக்கு உங்களுடைய இளைய சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பர். பணவரவும் ஓரளவு நன்றாகவே இருக்கும். தாயுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது பல நன்மைகளை உங்களுக்கு வழங்கும். உங்கள் குழந்தைகளுடன் நீங்கள் சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. எதிரிகளை எளிதாக வீழ்த்தி விடுவீர்கள். கேட்ட இடத்தில் பண உதவியானது கிடைக்கும். இந்த மாதம் ரிஷபராசி பெண்கள் வெற்றிகரமாக மகிழ்ச்சியுடன் காணப்படுவர். புத்துணர்வும் உண்டாகும். உங்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சுத்தமான உணவு, உடை, நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதம் ரிஷபராசி பெண்களுக்கு உண்மையில் யோகமான மாதமாகவே இருக்கின்றது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே இருக்கின்றார். எனவே பேசும் பொழுது கவனம் தேவை. முடிந்தவரை யோசித்து பேசுவது உங்களை தேடி வருகின்ற பிரச்சனையை குறைக்கும். தாயுடன் மோதல்கள் உண்டாகி பின்னர் மறையும். படிப்பில் தடை, சோம்பேறித்தனம், படிக்க இயலாமை, ஞாபக மறதி முதலியவை ஏற்படலாம். உடலின் மறைமுக உறுப்புகளில் வலி, தொற்று நோய் முதலியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்க செலவுகளை செய்வீர்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு செய்கின்ற செயலை வெற்றிகரமாக முடிக்க முயல்வீர்கள். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நஷ்டங்கள் ஏற்படாமல் தடுக்கும். உங்கள் மனைவி அல்லது கணவருடன் வீண் வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் தவிர்க்கவும். இரத்த கொதிப்பு உள்ளிட்டவைகளை சரிபார்த்து கொள்ளவும். எதிரிகளை இந்த மாதம் வீழ்த்துவீர்கள். கடன் பிரச்சனைகள் ஓரளவு முடிவிற்கு கொண்டு வர முயல்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். முகத்தில் வசீகரம் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படும். எனினும் உடல் நலத்தில் கவனம் தேவை. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 95% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வத்தினையும் மகாலட்சுமியையும் வணங்கவும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி.